ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆண்களே உங்கள் விந்து நீர் போன்று உள்ளதா, அதை சரி செய்யும் சில இயற்கை வழிகள். இதோ ஆண்கள் சந்திக்கும் உறவு பிரச்சனைகளில் ஒன்றுதான் நீர் போன்ற விந்தை வெளிவருவது. சாதாரணமாக ஆண்களின் விந்து வெள்ளையாக தெளிவாக ஓரளவு கெட்டியாக இருக்கும். ஆண்களின் விந்து எவ்வளவு கெட்டியாக உள்ளதோ அவ்வளவு விந்து செல்கள் அதில் உள்ளது என்று அர்த்தம். விந்து செல்கள் குறைவாக இருக்கும் போதுதான் விந்து மிகவும் நீர் போன்று இருக்கும். விந்து நீர் போன்று இருப்பதற்கு வயது, உடல் பருமன், சுய இன்பம் காணுதல், ஆரோக்கியமற்ற டயட், ஜிம் குறைபாடு, புகைப்பிடித்தல், அதிகளவு மது அருந்துதல் போன்றவை காரணங்களாகும். பொதுவாக ஓரளவு பாலியல் ஆரோக்கியம் மைய நரம்பு மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஸ்ட்ரைட் மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் ஆண்களின் உடல் மட்டுமின்றி பாலியல் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஆண்கள் கவலைப்படும் நீர் போன்ற விந்துவின் அடர்த்தியை அதிகரிக்க மருத்துவ மாத்திரைகள் நாடுவதற்கு பதிலாக இயற்கை வழிகளின் மூலம் தீர்வு கண்டார். எவ்வித பக்க விளைவும் இல்லாமல் விந்துவின் அடர்த்தி அதிகமாகும். இக்கட்டுரையில் நீர் போன்ற விந்துவின் அடர்த்தியை அதிகரிக்க உதவும் சில எளிய இயற்கை வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதை படித்து நன்மை பெறுங்கள். 8 அல்லது 10 டேபிள் ஸ்பூன் முஸ்லி பவுடர் மற்றும் 8 அல்லது 10 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும். தினமும் காலை உணவு உண்பதற்கு முன் 1/2 டீஸ்பூனை 1 டம்ளர் நீரில் கலந்து தொடர்ந்து 1 மாதம் குடிக்க வேண்டும். இப்படி செய்வதால் ஆணுறுப்பின் தசைகள் வலிமையாவதோடு விந்துவின் அடர்த்தியும் அதிகரிக்கும். இந்த முஸ்லி பவுடர் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 7 பாதாம் மற்றும் 2 உலர்ந்த பேரிச்சம்பழத்தை இரவில் படுக்கும் முன் நீரில் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும். மறுநாள் காலையில் பாதாம், பேரிச்சம்பழம், 4 ஏலக்காய், 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். பின் அத்துடன் 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் வெதுவெதுப்பான பாலுடன் நீரை சேர்த்து உட்கொள்ள வேண்டும். இதனால் விந்துவின் அடர்த்தி அதிகரிப்பதோடு ஆணுறுப்பின் அளவும் பெரிதாகும். 1/2 லிட்டர் நீரை நன்கு கொதிக்க வைத்து அதில் 250 கிராம் தேன் சேர்த்து தண்ணீர் நன்கு வற்றும் வரை சூடேற்றி எஞ்சிய தேல் 2 டீஸ்பூன், ஜாவித்ரி பவுடர் 2 டீஸ்பூன், கிராம்பு பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், குங்குமப்பூ சேர்த்து கலந்து அதோடு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் எண்ணெய் சேர்த்து கெட்டியான பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். பின் தினம் காலையில் உணவு உண்பதற்கு முன்பு இரவு படுக்கும் முன்பு 1 டம்ளர் பாலில் 1/2 டீஸ்பூன் கலந்து குடிக்க வேண்டும். இதனால் விந்துவின் அடர்த்தி அதிகரிக்கும். நன்கு கனிந்த ஆப்பிளின் தோலை நீக்கிவிட்டு அதை சுற்றி கிராம்பை குத்தி 1 வாரம் அப்படியே வைத்து பின் அந்த கிராம்பை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் 4 அல்லது 6 கிராம்பை அதிகாலையில் வெறும் வயிற்றில் நீருடன் சேர்த்து கொண்டு வர விந்து அடர்த்தியாகும். 5. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 3 அல்லது 4 ஆப்பிள்களை கொண்டு 1 டம்ளர் பாலை குடித்து வந்தால் 1 அல்லது 2 மாதத்தில் நீர் போன்ற விந்து பிரச்சனை நீங்க விந்து அடர்த்தியாகும். தினமும் காலை பாதாம் மில்க் சேர்க்கை குடித்த பின் 1 வாழைப்பழத்தை மசித்து 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து கலந்து சாப்பிட வேண்டும். இப்படி 1 மாதம் தொடர்ந்து செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். 1 டம்ளர் வெதுவெதுப்பான மாட்டுப்பாலில் 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து குடித்து வருவதன் மூலம் ஆண்களின் இனப்பெருக்க உறுப்பு தசைகள் வலிமையடைவதோடு விந்துவின் அடர்த்தியும் அதிகரிக்கும். 3 கொழுப்பு அமலம் நிறைந்த உணவுகளான மீன்கள், ஆலி விதை, அவகோடா, வால், நட்ஸ் போன்றவற்றை அதிகம் உட்கொள்ளுங்கள். இதனால் விந்துவின் அடர்த்தி அதிகரிப்பதோடு பாலுணர்ச்சி மற்றும் ஸ்டாமினா அதிகரித்து உறவின் போது துணையை திருப்திப்படுத்த முடியும். விட்டமின் சிஇ மற்றும் ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்ளும் போது விந்துவின் தரம் மற்றும் அடர்த்தி இயற்கையாகவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். 5 அல்லது 7 உலர்ந்த பேரிச்சம்பழத்தை பாலில் போட்டு 2 அல்லது 3 மணி நேரம் ஊற வைத்து பின் பாலுடன் அதை சாப்பிட வேண்டும். இதனால் அவற்றில் உள்ள சத்துக்கள் உடலின் ஆற்றலை அதிகரிப்பதோடு உடலில் சிறப்பாக ஈடுபடவும் விந்துவின் அடர்த்தியையும் அதிகரிக்கும். ஆண்கள் மன அழுத்தத்தில் அதிகம் இருந்தால் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளால் விந்துவின் அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். எனவே மன அழுத்தத்தை குறைக்கும் பழக்கங்களான யோகா, தியானம் போன்றவற்றில் தினமும் ஈடுபடுங்கள். ஆண்களுக்கு போதிய அளவு தூக்கம் கிடைக்காமல் போனால் மூளையால் போதுமான அளவு செக்ஸ் ஹார்மோன்களை வெளியிட செய்து விந்துவின் அடர்த்தியை அதிகரிக்க முடியாமல் போகும். எனவே விந்து அடர்த்தி அதிகரிக்க நினைத்தால் தினமும் 6 அல்லது 8 மணி நேரம் தூக்கத்தை மேற்கொள்ளுங்கள். தினமும் சுய இன்பம் காண்பதை தவிர்த்திடுங்கள்.
அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் கண்டால் இனப்பெருக்க தசைகள் பலவீனமடைந்து விந்துவின் தரம் குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு முறை விந்துவை வெளியேற்றும் போதும் அதிலிருந்து விந்து செல்களின் அளவு குறைந்து விந்து நீர் போன்றாகும். புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை உடனே கைவிட வேண்டும். புகைப்பிடித்தால் இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுவதோடு விந்து உற்பத்திக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காமல் போய்விடும். இதனால் விந்து அடர்த்தியும் குறையும். மிகவும் சூடான நீரில் குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். ஆண்கள் மிகவும் சூடான நீரில் குளிக்கும் போது விந்துவின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.